இன்னைக்கு கிறிஸ்மஸ் அதனால ரொம்ப சூப்பரான ரசகுல்லாவை தான் நீங்க வீட்லயே ட்ரை பண்ண போறோம். வாங்க அது எப்படி சரினு சொல்லி பாத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதுல கரெக்டா 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். பால் கொதிக்கிறது முன்னாடி ஒரு பவுல்ல ஒரு லெமனை புளிஞ்சுட்டு கூடவே கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணி பால் கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த லெமனை உள்ள ஊத்தி விட்டுலாம். ஊத்தின கொஞ்ச நேரத்திலே பால் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த திரிஞ்ச பால ஒரு வெள்ள துணியில ஊத்தி தண்ணியை மட்டும் எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். அடுத்தது நல்ல தண்ணியில வச்சு நல்லா வாஷ் பண்ணி மறுபடியும் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா தண்ணியும் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல அதை போட்டு கரெக்டா ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல உருண்டையா பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்டா ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதுல தண்ணியை ஆட் பண்ணி கரெக்டா 1.5 கப் சுகரையும் ஆட் பண்ணி எல்லா சுகரும் கரைஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரசகுல்லாவை அப்படி ஒன்னா உள்ள போடலாம். இப்போ இதை மீடியம் ஃபிளேம்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்தா நம்ம போட்டதோட டபுள் மடங்கு சைஸா மாறிடும். இப்போ எல்லா ரசகுல்லாவையும் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். ரசகுல்லாவை பிரஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே சாஃப்டா இருந்துச்சு. அடுத்து இதுல ரசகுல்லாவை வேக வச்சு அதே சுகர் வாட்டரி இது உள்ள ஊத்தி கரெக்டா 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ரசகுல்லா ரெடி. கரெக்டா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே டேஸ்ட் செம்ம சூப்பரா இருந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் போட்டு போயிருங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.